சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். இதன் பொருள் என்னவென்றால், சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் எல்லாம் இருந்தது. காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா, நாம் டீமோடு சேர்ந்து எல்லாருமே வந்து இளைய பாரதம் டீமோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள், அதுக்கப்புறம் மனசால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து சிறுவாச்சூர் கோயிலுக்கு போனோம். இதற்கு காரணம் ரெண்டு. ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம், 33 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருந்தோம். மிலாப் ஆப் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்குது. அதை நம்ம அங்கே கொண்டு போய் எல்லாமே மக்களுக்கு சிறுவாச்சூர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த தீயிஸ்ட் பிலீஃப்க்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற எஃபர்ட்டு. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மறுபடி ரெண்டாவது முறை அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம ட்விட்டர்லேயும் அங்கே போய் விசிட் பண்ணி அந்த விஷயங்கள் எடுத்து ட்விட்டரில் போடும்போது எல்லாருமே அதை பார்த்து வியந்து போனாங்க, பயந்து போனாங்க. ஆனால் சில ஆட்கள் ஏற்கனவே உடைச்சது தானே, எதனா புதுசு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லா விளக்கங்களும் கொடுத்து என்ன இந்த சட்டத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அங்கே போய் மக்களை சந்தித்தது எப்படி இருந்தது, இது என்டையர் ஸ்டோரியை உங்ககிட்ட நரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தயவு செய்து இதை ஃபுல்லாக பாருங்கள். இங்கேருந்து போகும்போது நிறைய பெரிய ஆட்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையினால தான் இவ்வளோ டிலே ஆச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர நிலை வந்துச்சு. இந்த செகண்ட் டைம் இவங்க உடைச்சதுனால நாம் போக வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக திரு டிஆர் ரமேஷ் அவர்கள், அதே மாதிரி மேடம் உமானந்தன் அவர்கள். டிஆர் ரமேஷ் அவர்களை பற்றி நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல் வாயிலாக பல விஷயங்கள் எடுத்து உரைச்சிருக்கோம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. டெம்பிள் வர்ஷிப் சொசைட்டி யூஸ் பண்ணிட்டு பல ஜட்மெண்ட்ஸ், இப்போ கூட ரீசெண்டாக ஃபேவரபிள் ஜட்மெண்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட எஃபர்ட்ஸுக்கு நம் சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். கான்ஸ்டண்ட்டாக அவர் கூட டச்சில் இருப்போம். உமானந்தன் மேடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, யூஆர் அ குவீன் ஆஃப் டெம்பிள் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு பயமும் இல்லை, யாராக இருந்தாலும் மனசுக்கு என்ன பட்டுதோ பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு கைட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. இங்கே தான் திரு ரங்கராஜ் நரசிம்மன் அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதாவதுங்க, நம்ம இங்கேருந்து போகும்போது திருச்சிக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாம், ஸ்ரீரங்கம் போய் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்போ இல்லை, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் நம்ம வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம ஒரு 6-7 பேர் இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னோம். 6-7 பேர், நீங்கள் 100 பேர் இருந்தாலும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறமா அங்கே போய் அவரோட வீட்டை விசிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேன். அவரோட வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. அது எப்படியா அந்த பழங்காலத்தில் அந்த எப்படி ஒரு சம்பிரதாயப்படி கட்டணுமோ அந்த மாதிரி வுட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட்டியிருக்காரு. திருச்சியில் இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே திருச்சி போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாட்டான ஃபீலிங் தான் வரும். அந்த ஹை சீலிங், அவர் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மாதிரி ரொம்ப ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் தான் அவர் வச்சுருக்காரு. இந்த குளிக்கிறதுனா நம்ம கிணத்துல போய் குளிக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. வெரி சிம்பிள், டவுன் டு எர்த். அவர் கையாலே காலையில் 4:30 மணிக்கு, நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 1 மணி ஆகிடுச்சு, காலையில் 4:30 மணிக்கு அவரே சமைச்சு நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் அவர் சாப்பாடு போட்டார். அவரோட எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நம்ம கூடவே நிற்போம், அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம். இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரேர், கிடைக்கவே மாட்டாங்க. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, தனியாக அதை பற்றி ஒரு எபிசோட் பண்ணுவோம். ஸோ அவரும் கூட இருந்தார், விஷயங்கள் எல்லாத்தையும் பார்வையிட்டோம். நாம் ஒரு கம்யூனிட்டியாக, நாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஊரில் இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், விஸ்வாசிகள், அவங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, எந்த லெவலில் விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை தேர்ஸ்டே நைட் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறோம், டீமோட போகிறோம். போய் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு நண்பரோட வீட்டில் நம்ம தங்குறோம். அது தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சிறுவாச்சூருக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபதி இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கோயிலில் அந்த கட்டின அந்த சிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கின சபதி, இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். திரு முன்னசாமி அவர்கள், இவர் வந்து பத்மஸ்ரீ, 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ டெல்லியில் போய் அவார்டு வாங்குறார். இவர் தான் இந்த கோயிலில் பண்ணியிருக்காரு. நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறார், நிறைய விஷயங்கள் பேசுவார், நிறைய விவரமாக பேசுவார். ஸோ அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இந்த மக்களுக்கு வேண்டி அவர் வந்து பண்ணார். இவங்க அப்பாவும் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இது வந்து ஒரு ரேர் கிராஃப்ட், ரேர் ஆர்டிசன் அவர். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அவர் கிளம்பி வர, ரொம்ப சிம்பிள் பர்சன், கையில் ஒரு ஜோல்நாப்பை மாட்டிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு வராருங்க. அவரை கூப்பிட்டு வர்றது நிறைய இந்த மாதிரி ஹிந்து நல விரும்பிகள். உதாரணத்துக்கு ஒருத்தர் மிஸ்டர் உமாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி வராருங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி இவங்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம். போய் அங்கே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில், இந்த கோயில் தான் மெயின் டெம்பிள். இந்த கோயில் HRNC கீழே இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார், அங்கே அறநிலைத்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இதுக்கு கீழே சப் டெம்பிள்ஸ், 3 கோயில்கள், அந்த கோயிலில் தான் இந்த இடித்து உடைக்கிற வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போகிறோம், சாமியை தரிசிக்கிறோம். எல்லாருமே
நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி வந்து எங்கே இந்த உடைச்சிருக்காங்களோ அந்த விஷயத்தை பார்வையிட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வழியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அது வந்து ரொம்ப ஒரு கரடு முரடான பாதை. அந்த இடத்துக்கு போய் சேரும்போது, அதாவது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு நம்ம போய் சேரும்போது அங்கே வந்து பெரியசாமி சிலை இருக்குது, அம்மன் சிலையெல்லாம் இருக்குது, அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், தயவுசெய்து போய் பாருங்கள். அந்த சுற்று வட்டாரமே பார்த்திங்களா, அது ஃபாரஸ்ட் ஏரியா, 700 மீட்டர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கேருந்து 700 மீட்டர் உள்ள காட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு, அது ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே இபி கனெக்ஷன் இல்லை, அங்கே லைட் இல்லை. காரணம் என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கினா தான் இபி போட முடியும் அப்படிங்கிற அந்த டிலே இருக்குது. கோயில் இவ்வளோ வருஷமாக இருக்குது, பட் இன்னுமே அந்த பர்மிஷன் வாங்கலை. ஸோ அந்த கோயிலில் நம்ம போகிறோங்க. போகும்போது கரடுமுரடான பாதை, இட் இஸ் இன் த ஃபாரஸ்ட். ஸோ உள்ளே நம்ம போகிறோம். கூட யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களையெல்லாம் நம்ம சொல்லியே ஆகணும். உதாரணத்துக்கு நவநீத கிருஷ்ணன், இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், திருச்சியிலிருந்து நம்ம திருச்சிக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவர் கிளம்பி, அண்ணா வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட நண்பர்கள் அரவிந்த் சுரேஷ். இந்த நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மோடி கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு, வச்சு அவரோட லோக்கலில் லொக்காலிட்டியில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள், மதிப்புக்குரிய பூசாரிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் பேர் சொல்லியே ஆகணும், கனகராஜ் அவர்கள், முத்துசாமி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து கூடவே வராங்க. அங்கே இருக்கக்கூடிய சில லோக்கல் மக்களும் வராங்க. ஸோ இந்த தம்பிகள் வராங்க. அங்கேருந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கட்சி அடையாளத்தை தள்ளி வச்சு ஒரு தம்பி, அவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அங்கே வந்திருக்காரு. வந்து நம்மளை பார்த்தோன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணி என்டையர் எபிசோடில் கூடவே இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் நம் நன்றி. இதை நீங்கள் பண்ணி ஆகணும், இது உங்கள் கடமை. அதனால் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள், அட் த சேம் டைம் நன்றி. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிளம்பி போகிறோம். போய் 2 கோயில்கள், 3 முக்கியமான கோயில்கள் இருக்குது அந்த சப் டெம்பிள்ஸ். அதில் 2 கோயிலில் ஃபஸ்ட்டு டைம் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு, செகண்ட் டைம் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ என்ன உடைக்கப்பட்டிருக்கு? செகண்ட் டைம் க்ரைம் நம்பர் 1 நீங்கள் பார்க்கணும், க்ரைம் நம்பர் 2 நீங்கள் பார்க்கணும். முத தடவை உடைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டின இந்த சப்தகண்ணிகள், ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த சக்தி பீடத்துலலாம் கை வைக்கிறாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாத்தையும் உடைக்கப்படுது. இந்த அம்மனோட தலை அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு 2 செகண்ட் வந்து அந்த வரக்கோவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கோவத்தை கட்டுப்படுத்தி நம்ம வேலையில் பார்த்தா ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த ஒரு அவுட்ரேஜ் யாருக்காக இருந்தாலும் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் நடக்குதுங்க. செகண்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுங்க இந்த சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிலைகள். நான் இதை ஏன் சொல்கிறேன், அது பியூட்டிஃபுல் மட்டும் இல்லை பவர்ஃபுல்லான சிலைகள். 16 அடிங்க, 2வது தடவை அந்த க்ரைம் நம்பர் 2ல 2வது தடவை செலியப்பன் சிலையை உடைச்சிருக்காங்க. அதாவது இந்த சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 16 அடி சிலைகள், 16.5 அடி சிலைகள். அதை தனி மனுஷனாக உடைக்க முடியாது. இந்த க்ரைமை பற்றி நம்ம அடுத்தது போவோம், பட் நடந்த விஷயங்களை பாருங்கள், அடித்து சொக்கு நூறாக்கியிருக்காங்க. இது 2 கோயில்களையும் நடந்திருக்கு. 2வது கோயிலில் நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே எப்படின்னா, சும்மா நீங்கள் போய் எப்படி மாலையெல்லாம் போட்டுற முடியாது, அதுக்குன்னு படி வச்சுருக்காங்க, படி மேலே ஏறி போய் தான் நீங்கள் மாலையை போடணும். ஸோ இந்த 2 16 அடி சிலைகளை உடச்சி தகர்த்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஐதீகம் இருக்குது அந்த லோக்கல் மக்களுக்கு. அதாவது ஒரு கோயில் அப்படின்னா அந்த ஐதீகம் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 16 அடி சிலையை உடைச்சாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 2 டயட்டிஸ், இந்த 2 தெய்வங்களும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், அதுதான் அங்கே மக்கள் நம்புகிறாங்க. ஒருத்தர் சைவர், ஒருத்தர் வந்து அசைவர், ஒரு காம்பவுண்ட் நடுவில் இருக்குது. இந்த அசைவம் சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு நம்ம பூசாரிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் படையில் படைச்சிட்டு நான்வெஜ் வச்சு, நான்வெஜ்ஜில் வந்து மசாலாலாம் போட மாட்டாங்க, வெறும் உப்பு மிளகு, அங்கே படைச்சிட்டு அதை அந்த ஆவி ஏற்றி அவருக்கு அந்த பவரை ஏற்றுவாங்க. சைடில் அந்த நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டை கவர் பண்ணி வச்சுருவாங்க, துணியை வச்சு மூடி வச்சுருவாங்க. இந்த நம்பிக்கை பல கிராம கோயில்களில் இருக்குது. அங்கேருந்து எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க, என்ன படைக்கிறாங்களோ அங்கேயே சாப்பிட்ருவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த 2 சிலைக்கு பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்துட்டு அது அந்த பைரவர் டைப்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 2 நாயோட சிலை இருக்குது, அவ்வளோ காவல் தெய்வம். அவரை பார்த்தா அந்த லோக்காலிட்டியில் அவ்வளோ பயம் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த சமட்டியை வச்சு பின்னாடி வால் இருக்குது, அந்த சிலையை அடித்தா கரெக்டாக தலை போய் அங்கே விழும், உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த படையெல்லாம் படைப்பாங்க அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் இடத்துல படையலை படைச்சா, தேங்காவை உடைச்சா, ஏதாவது வச்சா எடுக்கக்கூட மாட்டாங்க. அங்கேயாவது சாப்பிட்டு அங்கேயே போயிடுவாங்க, எடுக்கக்கூட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பயமும் பக்தியும் அந்த பர்டிகுலர் மக்களுக்கு அங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இதை ஒரு சிலரெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இதை ரீச் பண்ணோன்னா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகணும். ஃபாரஸ்ட்லேயுமே ஒரு பயங்கரமான வாக் நீங்கள் பண்ணணும். அங்கே வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த உடைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆள் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர், எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுமானம் என்னென்னா, ஒரு 3-4 பேர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் லோக்கல்லேருந்து கொடுக்கணும். ஸோ அது ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசி. க்ரைம் நம்பர் 1, க்ரைம் நம்பர் 2. க்ரைம் நம்பர் 1ல என்ன பண்ணுறாங்கன்னா, மொத தடவை உடைக்கும் போது ஒருத்தரை பிடிக்கிறாங்க.
அவர் கையில் தாயத்து கிடக்கு, சிலை கீழே இருக்க தாயத்தை திருடுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அதுக்கு எவிடன்ஸ் என்ன, கொராபரேட்டிங் எவிடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபொரன்சிக் மேட்ச் ஆகுது, இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது அப்படின்னு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த உடனே அந்த டவுட்டை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயா அந்த ஆள் அங்கே இருந்திருக்கலாம், அந்த ஆள் மட்டும்தான் இதை பண்ணான்னு சொல்கிறது முடியவே முடியாது. அங்கே நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், யாரும் தனியாக போக மாட்டாங்க, மெர்சல் ஆகிடுவாங்க, போனாலுமே இவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட வாதமாக இருந்தது. இட்ஸ் அ கான்ஸ்பிரசி, ஊரால் பிடிக்கப்பட்டிருக்கார், இன்வால்வ்டாக இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு இருந்தது. இப்போ செகண்ட் டைம் க்ரைம் நடந்திருக்கு. இந்த இடைவெளியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் அவரை வந்துட்டு பெயிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பெயிலை ரிலீஸ் பண்ணி இங்கே வந்து ரெண்டாவது இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. இந்த பெயில் எதுக்கு கொடுக்கப்படும், ஜென்ரலாக டினை பண்ணப்படும் அப்படின்னா, இந்த ஆள் வெளியே போனால் எவிடன்ஸ் அளிச்சிருவான், இந்த ஆள் வெளியே போனால் இதே மாதிரி விஷயங்கள் பண்ணுவான் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றங்கள் பெயிலை டினை பண்ணும். இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்ட்ராங்கான ப்ராசிக்யூஷன் இல்லாதனால இந்த மாதிரி நடந்திருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஃபஸ்ட்டு க்ரைமில் எதுவுமே பெருசாக வெளியே வரலை, ஆள் யாரோ அந்த ஆள் ஃபஸ்ட்டு பைத்தியம் நாங்கள், அப்புறம் பைத்தியம் இல்லைனாங்க அப்படி அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. செகண்ட் க்ரைம் பாருங்கள், செகண்ட் க்ரைம்லாம் 16 அடி ஸ்டாச்சு ரெண்டு இடத்துல, அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்து இந்த இடத்துலையும் உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலைகளை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெண்டு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், அவரோட கால் இன்னொன்று இடத்துல உடச்சிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எஸ்கேப் ஆயிருக்காங்க. இன்னொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரே அடி அடித்து எல்லாத்தையும் அப்படியே அடித்து ஃப்ளாட் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல 5 குதிரைகளில் ஒரு கால் உடஞ்சிருக்கு, இன்னொன்று பண்ண முடியல, வெளிச்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ அதோட நிலைமை பாருங்கள், இது வந்துட்டு அந்த சிலையை கேட்டு கிட்டத்தட்ட அந்த உயரம் இருக்கும், செங்கமலையான் சிலையை அடித்து உடச்சிருக்காங்க. அதோட அரை தூக்கங்காது, அதை விட 6 அடி ஜாஸ்தி, அதை அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதெல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி கொடுக்காங்க பாருங்க. இது வந்து ரெண்டாவது தடவை பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ வந்து வி ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்கிறது என்னன்னா சக்தி, அம்மனோட சிலையை எல்லாத்தையும் பயங்கரமாக அடிச்சு உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, திருவாச்சூரில் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், அங்கே அம்மனோட சிலையை, அந்த வச்சிருக்கிற அம்மனோட சிலையை எப்படி உடைச்சிருக்காங்க, சத்துக்கணிகள்லாம் பயங்கரமாக அடிச்சு உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இது தாயத்துக்காக பண்ணோம்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் நம்புறீங்க? இது தாயத்துக்காக எப்படி பண்ணது, இங்கே என்ன தாயத்து கிடைக்கும் உங்களுக்கு? பட் நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா, இது திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட தான் இருக்கும். சபதி இருக்கார், அவர் வந்துட்டு பேசுவார், அவர் ஒரு பத்மஸ்ரீ. வணக்கம், நாங்கள் பாரம்பரியமாக சுடுகளி மண் சிற்பம் செய்கிறவங்க, மண்பாண்ட தொழிலாளி, மிகவும் உலகத்திலேயே வந்து மிக பிரம்மாண்டமான சிலை, ஏன்னா மண்ணை வந்து இது வரைக்கும் வந்து யாரும் இந்த அளவு செய்தது கிடையாது. நானும் இதை ரொம்ப இஷ்டப்பட்டு, இவ்வளோ கஷ்டமான வேலை இஷ்டப்பட்டு நான் இந்த கோயிலை வந்து நான் செய்தேன். இவ்வளோ செய்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்னா, நான் ஒரு 11 மாதம் நாங்கள் விருதாக இருந்து எங்கள் ஊர் டீம் எல்லாம், இந்த ஊர் பகுதி மக்கள், இந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமே, எல்லாரும் டொனேட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் சிரம தானம், பொருள் தானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாரதியார் சொன்ன மாதிரி எல்லா இதுவும் செய்து தான் இன்றைக்கி இது உருவாச்சு. இப்படி உருவாக்கப்பட்டது வந்து நம்ம நாட்டினுடைய, இது வந்து ஜாதி மதம் இறை இதுக்கெல்லாம் அப்பார்ட் பண்ண, இது ஒரு அசட்டு, இது ஒரு கலை, இது வந்து ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வந்து எப்படி இப்போ மன இறக்கம் இல்லாமல் ஏன் இதை செய்தாங்கன்னு தெரியல. இது வந்து வன்மையாக ஒரு கண்டிக்க வேண்டிய செயல். இதெல்லாம் பார்த்து இந்த இவ்வளோ சேதம் ஏற்படுத்தியிருக்காங்க, இது வந்து வருங்கால சந்ததிக்கான ஒரு அசட்டு. இந்த அசட்டை வந்து பாழ்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் தான் இது வரைக்கும் ஒரு 78 அவார்டு வாங்கிறேன். அதில் இந்த ஒர்க்கெலாம் நான் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த பத்மஸ்ரீ அவார்டே கிடைச்சிது. நம்ம எல்லாரும் நேசிக்கிற இந்த நாட்டில் இது ஒரு கலை சிற்பம். இது இந்த கலை சிற்பத்தில் வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்டம், அவங்க எல்லாம் வணங்கிட்டு போகணும், அதை நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து மனம் திருதி இந்த மாதிரி அடுத்த இதெல்லாம் செய்யாமல் இது பண்ணணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசி இந்த இடத்துல நடக்கு. யார் பண்ணியிருப்பா, யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். இந்த பர்டிகுலர் விஷயத்தை நாம் வந்து எந்த ஒரு டவுட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல. சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஹிந்து குரூப்ஸே பண்ணி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதமாற்றும் கும்பல் பண்ணுறாங்கன்னு, அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்குள்ளே தகராறு, அதுக்குள்ளே ரெண்டு குரூப் அப்படின்னு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அப்போ நான் இது ஏன் இந்த இந்த ப்ராடான எவிடன்ஸ் எல்லாத்தையும், ப்ராடான ப்ராசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, எல்லா ஆங்கிள்லையும் லுக் இன் டூ பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் சிறுவாச்சூர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸுக்கும் சில விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. சிவாச்சாரியர்கள் கேஸ் போட்டாங்க, நிறைய பேர், நிறைய பிராமணர்கள் கேஸ் போட்டாங்க. பிராமணர்கள் அல்லாத ஒரு பெரிய கோயிலில் கேஸ் போட்டது முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் தான். இவங்கெல்லாம் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து கேஸ் போடுறாங்க. ஸோ இவங்க கேஸ் இந்த சைடில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பல ஆங்கிளில் இதுக்குள்ளே போக வேண்டிய இருக்குது. ஒரு ஆள் பண்ணியிருக்கான், ஏதோ பைத்தியகாரன் வந்து பண்ணியிருக்கான், இல்லை தாயத்தை திருட பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம போலீஸ் செட்டப்புக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
இது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு பல விஷயம். சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ரெகுலராலாம் எல்லாரும் போயிட்டு வர மாட்டாங்க. அந்த பூசாரிகள்லாம் போகும்போது மக்கள் போவாங்க, போய் எல்லாம் படையில படைச்சிட்டு வரக்கூடிய நானும் அவங்க காவல் தெய்வம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே டவர் கிடைக்குது, அதான் ஹைலைட். அங்கே அந்த பர்டிகுலர் டவரில் யாரெல்லாம் வந்துட்டு போனாலும் ஒரு 10 நாள் அக்ரிகேட் எடுத்து பார்த்தா பல விஷயங்கள் நமக்கு புரியும். போலீஸ் நினச்சா இதை தாராளமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அவங்க வந்து இந்த தடவையாவது ஒரு கன்க்ளூசிவாக அந்த எவிடன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி யார் அப்படின்னு அவங்க பின் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ நாம் போகிற நாள் அன்றைக்கி ஃப்ரைடே போகிறோம், அதுக்கு முந்தின நாள் லோக்கல் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் லோக்கல் மக்கள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை குவெஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி கிட்ட ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு, ரோட்டை மறிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க, கலெக்டர்கிட்ட வந்து இந்த பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோட் பிளாக். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கோயிலுக்கும் கூட இருக்கக்கூடிய 3 கோயிலுக்கும். ஆனால் பாருங்கள் அவருக்கு கீழே எவ்வளோ கோயில் வரும் அப்படின்னா 45 கோயில் வரும். எவ்வளோ? 45 கோயில். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தக்கார் அல்லது ஃபிட் பர்சனாக வேறு கோயிலுக்கு வேலை செய்வார். அப்போ ஒரு மனுஷன், இது மட்டும் கிடையாது, சில கோயிலாம் 200 கோயிலுக்கு வந்துட்டு ஓவரால் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க சில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ப்ளஸ் தக்கார் அப்படிங்கிறது. இந்த தக்கார் ஃபிட் பர்சன் எவ்வளோ தப்பு, அறங்காவலர் இல்லாததுனால அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காரு, அவருக்கு நிறைய வேலையில் கொடுத்துருவோம், ட்ரஸ்டியை வந்துட்டு அப்பாயின் பண்ணாமல் விட்டுருவோம், நம்ம கீழே கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னால பெருசாக இங்கே எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த செட்டப் அவரை எதுவும் பெருசாக பண்ண விடல. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து போலீஸ் ஒரு சேலஞ்சாக எடுத்து இது வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கோவிலை உடைக்க ட்ரை பண்ணால் அதை ஈஸியாக விட்டுற மாட்டோம், யாரும் தெரியாமல் விட்டுற மாட்டோம், நாங்கள் பின் பண்ணி எவிடன்ஸோட நீதிமன்றங்களில் கொண்டு போய் ப்ராசிக்யூட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தடவை ஐ திங்க் திருச்சி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையான விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இது வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இந்த தக்கார் மேட்டர் நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து டிஆர் ரமேஷ் அவர்கள் பல இடத்துல கொண்டு போயிருக்காரு, நீதிமன்றங்களில் கொண்டு போய் சொல்லியிருக்காரு, ஐயா ட்ரஸ்டி இல்லைன்னு. அதை கேட்டு தான் நம்ம மாண்புமிகு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தங்க நகையை உருக்காத, முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணாத, முதல்ல ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ மிக விரைவில் மாண்புமிகு திரு டி ஆர் ரமேஷ் அவர்களோட நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்களே சார், அதில் ட்ரஸ்டிக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்களே, அதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ட்ரஸ்டிகள் என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அவர் கூட ஒரு நல்ல உரையாடல் வச்சு அவரோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் வாங்கி அதையும் நாம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது சேகர் பாபு ஐயா என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு பெண்மணி வந்து ஒரு சேனல், அந்த சேனல் பொதுவாகவே வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சேனல், அந்த சேனல் திடீர்னு போயிட்டு ஒரு பெண்மணியை இன்டர்வியூ எடுக்குது. அந்த பெண்மணி வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டு இனி எங்களை சாப்பிட உள்ள சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா வலதுசாரி ஆதரவாளர்கள் இது என்னமோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. பட் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உடனே அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னா, திரு சேகர் பாபு அவர்கள் அவங்க கூட போய் உட்காந்து சமபந்தியில் சாப்பிட்றாரு. அதாவது எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா இந்த சிம்பாலிசம் ஒர்க் ஆகாதுங்க, இதுக்கு காரணம் என்ன, யார் காரணம், யார் பண்ணால் அவங்கள பின் பண்ணிட்டு, எதுக்காக இது கோயிலில் நடக்கப்படுது, யாரெல்லாம் கோயிலுக்குள்ளே உள்ள விடலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஒரு ஒன் ஆஃப் மெசேஜ் இல்லாமல் இதை வந்துட்டு ப்ராப்பராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கோயிலை இடித்து உடைக்கிறாங்க சார். ஆனால் இது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸுங்க. ஆந்திராவில் பல கோயில் சிலைகள் உடைக்கப்படுது, அதாவது அவங்களோட நம்பிக்கையை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டில் சில கோயில் சிலைகள் உடைக்கப்படுது, அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க சில மேலே. இதெல்லாத்தையும் நாம் எடுத்து பேசியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிறுவாச்சூரில் நடக்குது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட 6 கோயில்கள் பப்ளிக் லேண்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடித்தாங்க. ஆனால் பக்கத்து கர்நாடகா ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, எந்த வழிபாடு தலமாக இருந்தாலும் அதை இடிக்காதீங்கப்பா, நம்ம பப்ளிக் பிளேஸில் நம்ம சிலைகள்லாம் வைக்கலையா, கோயில் தலைவர்கள் சிலைகள்லாம் வைக்கலையா, அதனால் அப்படி மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இந்த இடத்துல அது பண்ணப்படலை. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணால் இதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இந்த ஹைவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், ஹைவேலேருந்து கொஞ்சம் ஒரு டீடூர் எடுத்தால் உள்ளே போயிடலாம், அங்கே யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அங்கே போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க, ஒரு நேஷனல் லெவல் கான்ஸ்பிரசி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை திரு சேகர் பாபு அவர்கள் பார்க்கணும். இல்லை மீடியா அட்டென்ஷனுக்கு வேண்டி இது நாங்கள் போய் கூடவே சாப்பிட்டோம், நாம் எல்லாருமே எல்லாரு கூடயுமே சாப்பிடுவோம் சார், இதில் எந்த மாற்றமுமே இல்லை, அதில் ஏதோ ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கம்யூனிட்டியை பின் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த விஷயங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். கோயில் ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு, கோயில் ப்ரொடெக்ஷனுக்கு தான் நம்ம ஃபண்டை யூஸ் பண்ணோம். இல்லை நான் கோயிலில் வந்து காலேஜ் கட்டுறேன், நான் கோயிலை பற்றி கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தூத்துக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட் கட்டுறேன், அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எந்த விதமான தேவையும் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோயிலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அவன் இஷ்டத்துக்கு அவன் வந்து கோயிலை இடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம கோயிலை வச்சுருக்கோம்.
இன்னும் 12,000 கோயிலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கால பூஜை கூட பண்ண முடியல. கேப்பார் ஆள் இல்லை. இப்போ சிறுவாச்சல் மதுரகாளியம்மன் கோயிலில் 20 crores அளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது மெயின் கோயிலில் கீழே இருக்க கோயிலோட நிலைமையை பாருங்கள். இதுக்கு காரணம் என்ன? நிர்வாகம் உங்கள் கையில் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு ஈவோ அவரெல்லாம் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது சார், நாங்கள் இப்போ சிசிடிவி போடணும் அப்படின்னா நான் 3 கோட் வாங்கணும் சார், 3 கோட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கணும், அதுக்குன்னு பியூரோக்ராட்டிக் டிலே இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நாம் பண்ணுவோம், அதை நாம் பண்ணுவோம், அது வேறு கருத்து. பட் கோயிலோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பண்ணிவிட்டு, தங்க நகையை ஒருக்கிறதுல அவ்வளோ அவசரம், அதுக்கப்புறம் காலேஜ் கட்டுறதுல அவ்வளோ அவசரம், இதுக்கும் கோயிலோட நன்மைக்கும் என்ன? இது எவ்வளோ, இப்போ பழனி கோயில் மட்டும் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 300-400 crores வருமானம் வருது. நீங்கள் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி கோயிலோட ப்ரொடெக்ஷனுக்கு ரெடி பண்ணாலே பல விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ எந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோயில் இந்த இடத்துலாம் விசிட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், அதாவது இஓவாக இருந்தாலும் சரி, அந்த மண்டலுக்குன்னு வந்துட்டு இந்த ஸ்தபதிக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க அவராக இருந்தாலும் சரி அவரும் வந்திருந்தார், அப்புறம் பல இன்சார்ஜஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மெயினாக இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம சபதி அப்புறம் நம்ம நலவிரிம்புகள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோங்க. திரு வி கே முனுசாமி அவர்கள் அவர் இருந்தார். ஸோ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த எஸ்டிமேட்டையும் ட்ராயிங்கையும் அவர் சப்மிட் பண்ணுவார், அது வந்துட்டு அங்கே ஒரு அப்ரூவல் கிடைக்கும், அதுக்கப்புறமா டோனார் கான்ட்ரிபியூஷனாக நாங்கள் அந்த ஃபண்டை அங்கே கொண்டு போய் அவருக்கு கொடுத்துடலாம். அந்த எவ்வளோ ஆகுதுன்னு அவர் எஸ்டிமேட் கொடுக்குறாரோ அதை அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம், இவங்க வந்துட்டு ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சிசிடிவிக்கும் இதே மாதிரி சிமிலர் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு காரணம் என்ன, அங்கே காவலாளி இல்லை. அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஃப் ஒரு ஆள் இருக்கார், ஆனால் அது காடுங்க, காடு மட்டும் இல்லாமல் அடர்ந்த காடு, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, இபி இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அது ரொம்ப பவர்ஃபுல் கோயில், அவர் வந்து வந்து போவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த இடத்துல. ஸோ அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ அதை தள்ளி ஒரு செக் போஸ்ட் மாதிரி, ப்ராப்பர் செக் போஸ்ட்னாலும் செக் போஸ்ட் மாதிரி டிபிஎஃப்க்கும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட சொல்லி ஒரு போலீஸ், இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காவல் இருக்கலாம், இங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர், தனியாக இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ அதுக்குண்டான இபி இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சிசிடிவி பண்ணோம், அப்புறம் வந்து சிலைகளை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த காவலாளிகளை போடணும். சிலவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஃபென்சிங் போடலாம் அப்படின்னாங்க. பட் அந்த கோயில் ஐதீகம்படி அது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இடித்த இடத்துல வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு ஒரு அவங்க நம்பிக்கைப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிலைகள் கட்டப்படும், அதுக்கப்புறம் அதை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம். சிலவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோயிலை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. பட் அந்த நம்பிக்கைப்படி அது பண்ண முடியாது. எப்பவுமே எந்த கோயில் நம்ம போனாலும் அங்கத்த சம்பிரதாயம் என்ன, அங்கத்த லோக்கல் நம்பிக்கை என்ன, அதைப்படியே தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இது பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் சுற்றி, அதாவது இதை அப்ரோச் பண்ணக்கூடிய இடங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சுற்றி சில வேலைகள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ப்ராப்பர் சிசிடிவி கவரேஜ் இருந்து சில சீக்ரெட் சிசிடிவி வச்சுட்டு அதோட ஒளிபரப்பு இஓ கிட்ட, அதோட ஒளிபரப்பு பொதுமக்கள்கிட்ட, சிறுவாச்சூர் கோயிலில் நான் பார்க்கணும் அப்படின்னா அவங்க எடுத்து பார்க்குற ரேஞ்சில் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி யாருக்கும் தெரியாத சில சிசிடிவி, இதுக்கெல்லாம் இப்போ என்ன, யாரை நம்ம இண்டல்ஸ் பண்ணுறது? லோக்கலில் சில சிசிடிவி ஆட்கள்கிட்ட நம்ம கன்சல்டேஷனில் இருக்கும், அதை தாண்டி யாராவது பெட்டர் பிட்டு கொடுத்தாங்கன்னா அதையும் நாம் இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சிலைகளை திருப்பி உடனே கட்ட முடியும் அப்படின்னா அது நடக்காத விஷயம். ஏன்னா இவர் ஒரு பத்மஸ்ரீ சபதி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சார், மினிமம் 3-4 months எடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் முன்னாடி மக்களோட இன்வால்மெண்ட்டோட, அதுதான் நமக்கு தேவையானது. இப்போ நாம் இங்கேருந்து போகிறோம் அங்கே பண்ணுறதை விட மக்களே இதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஓவர் சைட் அண்ட் எக்ஸிக்யூஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலான்ட்டு. அதில் யாரெல்லாம் இன்வால்வாக இருப்பாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள், முக்கியமாக காலங்காலமாக வம்சாவளியாக வந்து அவங்க அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பூஜை பண்ணும்போது கூட அவ்வளோ இன்வால்மெண்ட், அவங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அவங்க பிராமின்ஸே கிடையாது. பட் அவங்களோட அந்த இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வேறு எங்கேயுமே பெருசாக நான் பார்த்ததில்லை அந்தளவுக்கு இன்வால்மெண்ட், பயங்கரமான இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க அவங்க, முக்கியமான ஆட்கள். ஸோ இவங்க இந்த லோக்கல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ண உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். ஸோ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த 33 லட்சரூபா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அவங்க வாயிலாக அவங்களோட அக்ரிமெண்ட், அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட இன்வால்மெண்ட் எல்லாத்தோடு அது சென்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மைய கருத்து. ஸோ இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல் நாய்கள் ஒரு 3 நமக்கு தேவை, அதை வந்து இந்தந்த இடத்துல போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னால் அது உடனே அதை நம்ம எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ இவங்க எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணுறது தான் இதில் மெயின் ஐடியா. ஸோ 10-11 பேர்
இந்த இந்த கமிட்டியில் இருப்பாங்க. இது வந்து இந்த கமிட்டியோட எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் விஷயங்கள் நம்ம செலவு பண்ணுறோம், அதை ஓவர் சைட் பண்ணோம், இது தேவையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். இவங்க வந்து கோர் கமிட்டிக்கு ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எப்பெல்லாம் தேவையோ அதுக்குண்டான அப்டேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். இதுதான் ஓவரால் ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். சிசிடிவி போடணும், காவலாளி போடணும், முடிஞ்சால் டாக்ஸ் போடணும், அந்த செக் போஸ்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர், இப்போ உதாரணத்துக்கு அந்த மோடி கிரிக்கெட் கிளப் சார், நான் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கேன், பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ பண்ணுறேன் சார். ஸோ இளைஞர்கள் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், சிறுவாச்சூரை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை இன்வால்வ் ஆகி ஒரு சிறுவாச்சூர் மாடலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணால், அதை பார்த்து மற்ற ஏரியாவில் இருக்கவங்களாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, ஓகே நம்ம டெம்பிள் நாம தான் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்கறதுக்கு நாதி இருக்காது, திருப்பி கட்டுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் வர ஆரம்பிக்கும். பதவி நிறுத்தியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, முக்கியமாக கல்பிரிட் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே எல்லாருமே இந்த நியூஸோட நியூஸ் மீடியாவோட ஹைலைட் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் பாருங்கள், யாருமே வாயை திறக்கலை. மொதல் தடவை நடந்தோன்னா இது தாயத்துக்கு வேண்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த சில இடத்துல டிபேட் மட்டும் போட்டு விட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பெருசாக எடுத்து பேசலன்னு நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. போலீஸ் அத்தாரிட்டிஸ் தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜுடிஷியரியும் போலீஸையும் ட்ரஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் ஷேடோ பண்ணும், இந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா, மொதல் தடவை பண்ணோம் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொன்னோம், செகண்ட் டைம் அவங்க தவற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை அவங்க கண்டுபிடிச்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நத்திங் லைக் இட், அந்த தமிழ்நாடு போலீஸோட கெத்து மெயின்டைன் ஆகும். மூணாவது என்னென்னா, லோக்கல் கம்யூனிட்டி எல்லாரும் இன்வால்வ் ஆகி இதை இது பண்ணணும், இது நாம தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை திருப்பி கொண்டு வர்றது. அதுக்காக தான் அந்த ஓவர் சைட் அண்ட் எக்ஸிக்யூஷன் கமிட்டி. இதில் கூட உதவின எல்லாருக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள். நாம் வந்து இன்னும் ஜர்னி நிறைய இருக்குது பண்ண வேண்டியது. ஒவ்வொன்றத்தையும் அப்பப்போ மக்கள்கிட்ட, உங்கள்கிட்ட, இளைய பாரதம் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம இதை லூஸில் விட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நாம அப்படிங்கிற அடையாளம் இருக்கவே இருக்காது. நம்ம கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், உங்கள் இன்வால்மெண்ட்டோட ப்ரொடெக்ட் பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட விடைபெறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த்.